வணக்கம். சப் இன்ஸ்பெக்டர் 2023 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேண்டிடேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அவரோட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டு ஆர்பிஐ பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றிய கேள்விகளும், ஃபேமிலி பேஸ்டு கொஸ்டினாக நில அமைப்பில் ஒரு ஏக்கர் என்பது எத்தனை சென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டினில், நிலத்தகராறை எவ்வாறு கையாளுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல் அபவுட் சோஷியல் மீடியா அண்ட் இட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு, உங்கள் ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜரை பற்றி தங்களுக்கு தெரிந்ததை கூறவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை பப்ளிஷ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவகாசி பட்டாசாலை வெடிவிபத்துக்கான காரணங்கள் கேட்டிருக்காங்க. விலங்குகள் சரணாலயம் உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஆண்டாள் கோயில் பற்றி கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு ஆர்விஎஸ் கல்லூரியோட பெயர், அவர் படித்த கல்லூரியோட பெயர் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் அந்த கல்லூரி எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் பிடித்த கோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்ரானமி அப்படிங்கிறதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. விவசாயத்துக்கு என்னென்ன உரங்கள் பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எமர்ஜென்சி நம்பர்ஸ் ஃபயருக்கும் போலீஸுக்கும் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டினாக, இந்தியாவில் தற்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கணும், 2017 பாஸ்ட் அவுட் முடிச்சுட்டு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ஏன் வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. அரசியலில் வந்து ஃப்ரீ பி கொடுக்குறாங்கள, அது வந்து சரியா தப்பரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் தற்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்கை பேரிடர்கள் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளத்தில் சிக்கினவங்கள நீங்கள் எப்படி மீட்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன் யூபிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலில் ஈடுபாடு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.